சென்னை எக்மோர் டான் பாஸ்கோ ஸ்கூலில் படிச்சிருக்கிற தயாநிதி மாறன் லயோலா காலேஜில் இளங்கலை பொருளாதாரம் படிச்சிருக்காரு. ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூலில் ஓனர் பிரசிடென்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் படிச்சிருக்காரு தயாநிதி மாறன். தமிழ்நாட்டை சேர்ந்த கொண்டாடப்படுற அரசியல்வாதியான தயாநிதி மாறன் திராவிட முன்னேற்ற கழகத்தோட முன்னணி உறுப்பினர்களில் ஒருத்தர். இவர் தமிழ்நாட்டில் இருந்து 2 தடவை நாடாளுமன்ற மக்களவைக்கு திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 2009 நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் வெற்றி பெற்று 15வது மக்களவைக்கு தேர்வானார் தயாநிதி மாறன். முன்னாள் மத்திய அமைச்சரான முரசொலி மாறனோட பையனான இவர் தமிழக முன்னாள் முதல்வரும் மறைந்த திமுக தலைவருமான கருணாநிதியோட பேரனும் கூட. சன் குழுமத்தோட நிறுவனம் தலைவரும் இந்திய கோடீஸ்வரர்களில் ஒருத்தருமான கலாநிதி மாறன் இவருடைய மூத்த சகோதரர். அமெரிக்காவோட ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல ஓனர் பிரசிடென்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் படிச்சிருக்கிற தயாநிதி மாறன் நடப்பு நிகழ்வுகளில் அரசியல், சமூக அறிவியல், வர்த்தகம், பொருளாதாரம், சர்வதேச வணிகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் புத்தகங்கள் மற்றும் ஏடுகளை விரும்பி படிக்கக்கூடியவர். நவநாகரீக தோற்றம் மற்றும் நேர்த்தியான உடைகளுக்கு பெயர் பெற்ற தயாநிதி மாறன் மத்திய அமைச்சரவையில் இளம் உறுப்பினராய் இருந்தவர். மொபைல் கம்யூனிகேஷனில் இந்திய அரசோட சாதனைகளை பாராட்டி 2007 தயாநிதி மாறனை GSMA கௌரவிச்சது. பாரத் அஸ்மிதா ஜனப்பிரதிநிதி சரஸ்தா விருது MAEEயால் கொடுக்கப்பட்டுச்சு. ஜனநாயகத்தை ஊக்குவித்து நாடாளுமன்ற நடைமுறைகளை பின்பற்ற சிறந்த இளம் பிரதிநிதிங்கிற விருது புனே மகாராஷ்டிரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்டால கொடுக்கப்பட்டுச்சு. சுவிட்சர்லாந்தில் 24 ஜூன் 2005 நடைபெற்ற மைட்டன் சப்மிட்டரில் இளம் சர்வதேச தலைவர் விருது கொடுக்கப்பட்டுச்சு. 25 ஆகஸ்ட் 2015 இந்தியா டுடே நிறுவனம் சார்பாக இந்திய அரசியலில் சாதனையாளர் பிரிவில் சிகரம் 15 விருதும் கொடுக்கப்பட்டுச்சு. தமிழ் வார இதழான குங்குமத்தில் பல்வேறு தலையங்களில் எழுதியிருக்காரு இவர். கடந்த 13 வருஷமாக அச்சு ஊடகம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் இருக்கார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இவர் பதவி வகித்த காலகட்டத்தில் தான் மொபைல் மற்றும் லேண்ட்லைன் கட்டணங்களும் வெகுவாக குறைஞ்சிருக்கு. சந்தாதாரர்களோட எண்ணிக்கையும் அதே சமயத்தில் அதிகமாகிருக்கு. நாடு முழுவதும் இவருடைய அமைச்சகம் அமல்படுத்திய 1 ரூபாய் 1 இந்தியா திட்டம் காரணமாக இந்தியா முழுவதும் 1 நிமிடத்திற்கு 1 ரூபாய் கட்டணத்தில் அழைப்புகள் மேற்கொள்ள முடிஞ்சது. 2003 தந்தை முரசொலி மாறனோட மறைவிற்கு பிறகு அரசியலில் நுழைஞ்சாரு தயாநிதி மாறன். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் 62% வாக்குகளை பெற்று 1,34,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். மத்திய தொலைத்தொடர்புத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக 25 மே 2004 நியமிக்கப்பட்டார். 2004 75 மில்லியன் இணைப்புகள் இருந்த நிலையில் டிசம்பர் 2007 இருந்து டிசம்பர் 2010 வரைக்கும் 250 மில்லியன் இணைப்புகள் இலக்கு வச்சு அதை அடைஞ்சு இவருடைய அமைச்சகம். தினகரன் நாளிதழ் அலுவலக தாக்குதலுக்கு காரணமாக ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமாக தன்னுடைய பதவியையும் ராஜினாமா பண்ணார். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் மத்திய சென்னை தொகுதியில் இருந்து திமுக சார்பாக மக்களவைக்கு தேர்வானார். 2014 மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் அதிமுக வேட்பாளர் RS விஜயகுமார் கிட்ட தோல்வியை சந்தித்ததும் வரலாறு.